ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கேரளா போலீஸால ரொம்ப நாளா தேடப்பட்டு இருக்க மோஸ்ட் வாண்டட் கிரிமினலான சுகுமாரா குருப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல 1984 ஜனவரி 21 நைட் அன்னைக்கு சாக்கோன்ற ஒருத்தர் ரோட்ல நின்று லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அவரை பார்த்த மாதிரி ஒரு அம்பாஸ்டர் கார் வருது. அந்த காருக்குள்ள சுகுமாரா குருப், அவரோட மச்சான் பாஸ்கர் பிள்ளை, அவரோட ஃப்ரெண்ட் சாகு, அப்புறமா அவரோட டிரைவர் பொன்னப்பன்னு 4 பேர் இருக்காங்க. சாக்கோவை வண்டியில ஏத்திக்கிட்டு அந்த கார் அங்கிருந்து கிளம்புது. மறுநாள் காலையில ரோடோரத்துல ஒரு அம்பாஸ்டர் கார் எரிஞ்சிட்டு இருக்குன்னு போலீஸுக்கு கால் வருது. போலீஸ் போய் பார்த்தப்போ கார் டிரைவர் சீட்ல ஒரு ஆள் எரிஞ்சு நிலையில இருக்காருன்னு பாக்குறாங்க. அவரோட முகம் முழுசா எரிஞ்சு போய் இருக்கிறதுனால போலீஸால அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த கார் குறுப்போடது தான்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அவரோட வீட்டுக்கு தகவல் சொல்றாங்க. போலீஸ் குறுப்போட வைஃபை எரிஞ்ச பாடி குறுப்போட தான்னு அடையாளம் காட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா பாடியோட ஃபேஸ் எரிஞ்சதுனால அவங்களால இது அவங்க ஹஸ்பண்ட் குருப் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியல. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்குள்ள குருப் தான் இறந்துட்டாங்கன்னு ஊர் ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இறந்து போனவர் தீக்காயத்தால மட்டும் இறந்து போகல, அவர் கழுத்தை நெரிச்சுதான் கொலை பண்ணிருக்காங்கன்னோ, அதுக்கு முன்னாடி அவருக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு போட்டு இருந்தது. இறந்து போனது குறிப்பா இல்ல வேற யாருன்னு போலீஸுக்கே தெரியல. அப்போதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சாக்கோன்னு ஒருத்தரை காணோம்னு கம்ப்ளைண்ட் வந்தது. சாக்கோவோட உயரம், அவரோட ஃபேஸ் எல்லாமே குறுப்போட மேட்ச் ஆறதுனால போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டெட் பாடியை கன்ஃபார்ம் பண்றதுக்காக சாக்கோவோட வைஃபை கூப்பிட்டுருக்காங்க. சாக்கோவோட வைஃப் அந்த டெட் பாடியில் இருந்த அண்டர்வேரை வச்சு அது சாக்கோ தான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸுக்கு இறந்தது குறுப் இல்லை, சாக்கோ தான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ சாக்கோவை குறுப் தான் கொண்டு இருப்பாருன்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் விசாரிக்கும் போது தான் குறுப்போட ஃப்ரெண்ட் சாகு அப்ரூவரா மாறி நடந்தது என்னன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு சாக்கோவை கார்ல ஏத்துனதுக்கு அப்புறமா சாக்கோ கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி பாய்சன் கலந்த விஸ்கிய சாக்கோவை குடிக்க வச்சிருக்காங்க. கார்லயே மயங்கி விழுந்த சாக்கோவை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பாஸ்கர் பிள்ளையோட வீட்டுக்கு கொண்டு போய் அவரை உருவம் தெரியாம எரிச்சிருக்காங்க. இது கொலை மாதிரி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் சாக்குவோட சேர்ந்து அந்த அம்பாஸ்டர் காரையும் எரிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு கேட்ட போதான் சாகு சுகுமார் குருப்பை பத்தி சொல்றாரு. குருப் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் அபுதாபியில போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. அபுதாபில இருந்து வந்ததுக்கு அப்புறமா குருப்புக்கு இங்க நிறைய கடன் பிரச்சனை ஆயிருச்சு. அந்த கடன் பிரச்சனையை தீக்க அவர் பேர்ல போட்டு வச்சிருந்த 8 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் காசை நம்ம உயிரோட இருக்கும் போதே வாங்கலாம்னு ஒரு பிளான் போட்டிருக்காரு. அதுக்காக குருப் மாதிரியே ஹைட் அண்ட் வெயிட்ல இருக்கிற ஒரு ஆளை கொன்னு குருப் பாடின்னு காமிச்சு இன்சூரன்ஸ் காசை வாங்கிடலாம்னு யோசிச்சிருக்காங்க. ரொம்ப நாளா தேடியும் குருப் மாதிரி உள்ள ஆளு கிடைக்கலன்னு கடுப்பானாங்க. 21 ஜனவரி அன்னைக்கு குருப் மாதிரி உருவம் உள்ள ஒரு பிச்சைக்காரனை கார்ல கொண்டு போய் கொல்ல பார்த்தாங்க. இவங்க பிளானை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிச்சைக்காரன் ஓடுற கார்ல இருந்து குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். அந்த பிச்சைக்காரன் எஸ்கேப் ஆன கடுப்புல போயிட்டு இருக்கும் போதுதான் குருப் காரை நிறுத்தி சாக்கோ லிப்ட் கேட்டு மாட்டிக்கிட்டாரு. சாகு அப்ரூவர் ஆனதுனால அவருக்கு குறைஞ்ச தண்டனையும் குருப்போட மச்சான் பாஸ்கர் பிள்ளை அப்புறம் அவரோட டிரைவர் பொன்னப்பனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா மெயின் அக்யூஸ்டான சுகுமாரா குருப் எங்க இருக்காருன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல. 2000 குருப் அவரோட ஃபேமிலிக்கு வேற வேற இடங்கள்ல இருந்து லெட்டர் எழுதினதை வச்சு போலீஸ் அவர் குஜராத்ல தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா போலீஸ் குஜராத்ல போய் பார்க்கும்போது குருப் அங்க இல்ல. அதுக்கப்புறமா மும்பை போபால்னு பல இடங்கள்ல அவர் இருக்காருன்னு வந்த தகவலை வச்சு போலீஸ் போய் பார்த்தாலும் அவங்களால அவரை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் 2010 சுகுமாரா குருப் பிள்ளையோட பையன் சுனித் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு. அந்த கல்யாண பத்திரிகையில சுனித் சன் ஆஃப் சுகுமாரா குருப் பிள்ளைன்னு தான் போட்டிருக்காங்களே தவிர சன் ஆஃப் லேட் சுகுமாரா பிள்ளைன்னு போடல. இதனால குருப் உயிரோட தான் இருக்காரு, அவரோட பையன் கல்யாணத்துக்கு வருவாருன்னு போலீஸ் மாறுவேஷத்துல போய் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா குருப் கல்யாணத்துக்கு வரல. ஆயுள் தண்டனையை முடிஞ்ச அவரோட மச்சான் பாஸ்கர் பிள்ளை தான் கல்யாணத்துக்கு வந்தாரு. சுகுமார குருப் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அவரை எப்படியாவது பிடிக்கணும்னு போலீஸ் உறுதியா இருக்காங்க. இதனாலேயே இந்த கேஸ் கேரளால ரொம்ப பிரபலமா பேசப்படுது. நிறைய மலையாள படங்கள்ல இவரை பத்தி பேசிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரோட வாழ்க்கைய குறுப்புன்னு ஒரு மலையாள படமா எடுத்திருக்காங்க. அதுல குறுப்பா துல்கர் சல்மானும் சாக்கோவா தொவினோ தாமஸும் நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரைசிங் பேர்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.